வணக்கம், நான் டாக்டர் செல்லியோ. ஸோ இன்னையோட வீடியோவில் வந்து ரெகுலராக ஃபேப் பண்ணுறவங்க நிறைய எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? அப்படி பார்த்தா காமன் சென்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரெகுலராக ஃபேப் பண்ணுறவங்களுக்கு வெயிட்டு குறையணும், ரைட் தானே? வெயிட்டு வந்து ஏன்னா அதில் நிறைய எனர்ஜி இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குன்னா நீங்கள் தானே சார் சொல்லியிருக்கீங்க, அப்போ வெயிட்டு குறைய தானே செய்யணும் அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஆனால் இங்கே வந்து வழக்கத்துக்கு மாறாக ரெகுலராக ஃபேப் பண்ணுறவங்க வெயிட்டை கூட்டிகிட்டே போகிறாங்க. ரொம்ப அப்படியே 80 கிலோ 90 கிலோ அப்படி 100 கிலோ அப்படி போயிட்டே போவாங்க. அது ஏன் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ரெகுலராக நோ ஃபேப் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் கெயின் வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஏன்ன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அண்டு ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ஏதுன்றத நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நோஃபேப்பில் ஒரு பர்சன் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார், ரெகுலராக இருக்கார், நோஃபேப்லேயே இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த எனர்ஜிஸ் அண்ட் இந்த ஃப்ளூயிட்ஸ் அந்த விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் ட்ரேஸ் மினரல்ஸ் எல்லாமே உடம்பில் ஸ்டோர் ஆகும், ரைட்? ஸோ ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும்னா நல்ல மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். ஸோ கலோரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துக்கு எழும்பி நடந்து போகிறதுக்கு, ஒரு ஒர்க்கை எழும்பி பண்ணுறதுக்கு, ஸோ ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்கான ஒரு இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த ஒரு உற்சாகம் அவங்கள்ட்ட நார்மலாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லேயும் சுணக்கம் இல்லாமல் செயல்படுவாங்க. மற்ற இது உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டே ரிமோட் வச்சு பண்ணுறது மாதிரி எல்லாத்தையுமே ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓகே கூகுள், ஸோ இந்த மாதிரியே சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருங்க, ஸோ இந்த மாதிரியே பழகிடுவாங்க. டேன் ஆன் த டிவி, டேன் ஆன் த ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம அன்றாடம் சேமித்து வைக்கிற கலோரிஸ் அப்படியே ஆண்களுக்கு வந்து தொப்பையிலையும் கேர்ள்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து பின்னாடியும் வந்து அதிக அளவில் இப்படி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். தேவையில்லாத கலோரிஸ் எல்லாம் இப்படி வந்து இந்த சப்க்யூட்டிங்ஸ் ஃபேட்டாக வந்து ஸ்டோர் ஆகும். நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும் ஃபேட் சாப்பிட்டாலும் எல்லாமே கொழுப்பாக மாதிரி இங்கே வயிற்றில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இப்படி ஆக 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 வெயிட் எல்லாம் கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வகை. இங்கே இந்த இன்னொரு டைப் இருக்குது. இந்த ஃபேப்பில் வந்து ரெகுலராக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரெகுலராக வந்து மாஸ்டர்பேட் பண்ண இவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வரும், பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் வரும். அப்போ யூஸ்வலாக டிப்ரெஷன் இருந்தாலே நம்ம பிரெயின் என்னான்னா, மன அழுத்தம் இருக்கும்போது எப்போவுமே ஹோமியோஸ்டேசிஸ்னு ஒரு கண்டிஷன், ஒரு நார்மல் யதார்த்தம், அதான் வந்து யதார்த்தம், சமநிலைமை, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சம நிலைமையை நோக்கி பாடி வந்து பயணம் செஞ்சுட்டு தான் இருக்கும் எப்போவுமே. டெம்பரேச்சர்னால் 98 இருக்கணும், ஹார்ட் பீட்டுனால் இப்படி ஒரு 100 உள்ளாடி இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்டிமம் ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டை ரெகுலேட் பண்ணுறது அந்த ஹோமியோஸ்டேசிஸ் ஹியூமன் பாடியை பொறுத்த மட்டும். அப்போ இந்த டிப்ரெஷன் நமக்கு இருக்கும்போது யூஸ்வலாக நம்ம பிரெயின் என்ன சொல்லணும்னா, ஹாப்பியாக மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை யோசிக்கும். சாப்பாடு யூஸ்வலி செரோட்டோனினோ அல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸையும் செக்ரேட் பண்ணும். அதோடு சேர்ந்து டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு கர்லின் போன்ற அந்த அப்பெட்டைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ட் டைம் சில விதமான டிப்ரெஷனுக்கு மட்டும்தான் பசி இல்லாமல் இருக்கும், மற்ற டிப்ரெஷனுக்கு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்க யூஸ்வலாக. அப்போது ஒரு இந்த ஓவரால் மைண்டுக்குள்ளே இருக்கிற இந்த டிப்ரெஷனை போக்குறதுக்கு தற்காலிகமாக அவங்க எடுக்கிற தீர்வு விதவிதமான சாப்பாடு, டேஸ்டான சாப்பாடு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஃப்ரைட் ஃபுட்ஸு, கார்பனேட்டட் பிரிவரேஜ், அப்படி இப்படின்னு என்னென்னமான வேண்டாத வகைகள் உண்டோ எல்லாத்தையும் எடுத்து ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது அந்த அந்த பர்சன்ஸுக்கு கூட மைண்டில் வர அது ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம இவ்வளோலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது. ஏன்னா சோகத்தில் இருக்கிறவங்க அதை வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் 6 இயர், ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எல்லாம் போகும்போது தான் லிவரில் வந்து கொழுப்பு கட்டுறது, ஃபேட்டி லிவராக மாறுது, அண்ட் வெயிட் வந்து ஒரு 90-100 கிலோ போடுறது, இதெல்லாம் லாங் டைம் ப்ரோசஸ். அப்படியே வந்து வெயிட் கெயின் அப்படியே டைரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணும். இதை தாண்டி இந்த டிப்ரெஷன் அசோசியேட்டட் கண்டிஷன் இருக்குது, பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர் அண்ட் பூமியான ரோசா, இந்த மாதிரி எல்லாம் மனநல நோயில் வரும். யூஸ்வலாக இங்கே நம்ம இது நோஃபேப்போட கால் எட் பண்ணி வரும்போது யூஸ்வலாக டிப்ரெஷன் வந்து அசோசியேட்டட் வித் ஹை லெவல் ஆஃப் அப்பெடைட் ஸ்டிமுலேட்டர். ஸோ இது ஒரு ரீசன். அப்போ இங்கே நார்மலாக அங்கே எனர்ஜி வந்து நமக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறோம், ஜிம்முக்கு போகிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்குது, ஒர்க் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்குது, புதுசு புதுசாக பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்குது, நடந்து வாக்கிங் போகிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும், எல்லாத்துக்குமே மோட்டிவேஷன் இருக்கும்போது யூஸ்வலாக அங்கே வெயிட் பேலன்ஸ் ஆகுது. இங்கே இப்படியே வந்து பசி கூடி இங்கே எதுவுமே ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட பிடிக்காது. ஏன்னா ஒரு புதுசாக ஏதாவது பண்ணணுன்னா அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா, அந்த மோட்டிவேஷன் இல்லாதனாலேயே அவங்க வந்து சோர்ந்து போவாங்க. இதுதான் யூஸ்வலாக வந்து நமக்கு வந்து நோஃபேப்பில் இருக்கவங்க வெயிட் நோஃபேப் ஃபாலோ பண்ணாதவங்க வெயிட் அதிகரித்து போகிறதுக்கான உள்ளான அர்த்தம். ஸோ இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு மேலே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலே தான் இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உரோடம் பயந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மேலே தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம்
டாக்டர் லியோ.